அன்றோடைய இரக்கம் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே வந்து சமாதானத்தோடு இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தெரியப்படுத்திட்டு சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்க ஆண்டவருடைய வார்த்தை. இது தெரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு எல்லா போராட்டங்களையும் தாண்டி தாங்கி நம்ம அழகாக வாழலாம். ஏன்னா ஆண்டவர் அழகாக சொன்னார்ல யோவான் 8:12, நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன், ஆண்டவரை நாம் எல்லாரும் பின்பற்றுகிறோம். யாராச்சும் இன்னும் சரியாக ஆண்டவர்கிட்ட வராமல் இருந்தால் கட்டாயமாக அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்பற்றுங்க. அவர் என்னவா இருக்கிறாருன்னா உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், எந்த இருளிலும் நம்ம நடக்க முடியாது. இருளோன இருட்டில் பெரிய பெரிய பாவம் இல்லை, குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறதும் ஆண்டவருக்கு முன் இருள் தான். ஸோ வந்து பகையோ பொறாமையோ போட்டியோ அடுத்தவங்களுக்கு மனசால் கூட தீமையை நினைப்பதோ இல்லாமல் ஒளியில் நடக்கணும், இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நமக்குள் இருப்பது ஜீவ ஒளி, அதை அடைந்திருக்கணும். அதை அடைந்தவர்கள் வாழ்க்கையினுடைய பலவேறு போராட்டங்களில் சிக்கி கஷ்டப்பட்டாலும் இன்று பூரணமான ஆண்டவருடைய ஜீவ ஒளியை அடைந்தது மாத்திரமல்ல அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கிற உங்கள் வெளிச்சம் மற்றவர்களும் பிரகாசிக்க கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னார். அதை செய்கிறவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அருமையான போதகர் ரெவரன் சுந்தரராஜன் அவங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேல் நீதியின் சூரியன் சபையை ஆரம்பித்து அழகாக நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய அருமையான மகள் ஜூலியட் மேஷாக் வந்திருக்காங்க. அவருடைய கிளை சபையின் போதகருடைய மனைவி, அவங்களும் அந்த சபையின் போதகரம்மா தான். ரொம்ப அழகாக அந்த ஊழியத்தை, தகப்பன் ஆரம்பித்த ஊழியத்தை பெண்ணும் அவருடைய கணவர் மேஷாக் ராஜா, ரெவரன் மேஷாக் ராஜா அவங்க அழகாக செஞ்சிட்ருக்காங்க. சபைக்கு நானும் போனேன் பிரசங்கிக்க, அந்த அழகையும் அந்த ஒழுங்கையும் அந்த ஆராதனையும் பார்த்தேன். ஸோ வந்து பாஸ்டர் நம்ம ரெவரன் சுந்தரராஜனையா அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்கிறது. தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை கூட ஆண்டவருக்காக விட்டு விட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பவர். அழகா பாடல்களை இயற்றி 40-50 பாடல்கள் அழகா பாடக்கூடியவர். அதனால வாங்க, அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கவனிங்க. கவனித்தால் உங்கள் வாழ்க்கைக்கு புது ஒரு பலன் தெம்பு கிடைக்கும். நம்ம அவங்ககிட்டயே பேசலாமா? வணக்கம் பாஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. நாம் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டர் ஜூலியட்டையும் உங்கள் கணவர் ரெவரன் மேஷாக் ராஜாவும் இங்கே பண்ணினோம். அப்போ உங்கள் பொண்ணு பேசிகிட்டு இருந்த பாதி நேரமும் அப்பாவை பற்றி பேசினாங்க. சரிதான், எங்கள் அப்பாவின் ஊழியம், அப்பா கஷ்டப்பட்டதுன்னு அப்பாவை பற்றி நிறைய சொன்னப்போ அப்பயே அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அப்பாவை ஒரு நாள் வரவழைச்சு நிச்சயமாக அவங்க வாயால் இதை சொல்லி கேட்கணும்னு அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ வேற்று நம்பிக்கை இல்லையா, நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேற நம்பிக்கை, அதுல தான் ரொம்ப வைராக்கியமா இருப்பீங்களா? ஆமாம்மா, எங்க குடும்பமே அந்த மாதிரி சாமியார் குடும்பம்னு சொல்லுவாங்க. தேருக்கு எங்க அப்பா அந்த சர்க்கிள் போட்டு கொண்டு வருவாங்க, அப்புறம் வேப்ப இலையை வச்செல்லாம் ஆடுவாங்க. ரொம்ப வேற்று நம்பிக்கையில். எந்த வயசு வரையும் அப்படியே போச்சு? அந்த நம்பிக்கையில கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வெளியே தான் போச்சு. 13 வயசு சண்டே கிளாஸ்லே எஸ்னாரை ஏற்றுக்கொண்டேன். பட் 13 வயசுலேருந்து அதுக்கு முன்னாலே ரொம்ப டெட்டாக அதுலேயே இருந்தேன். ரொம்ப ஸ்திரமாக அறியாமை அறியாமை. ஸோ 13 வயசுல சண்டே கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 12-13 வயசுல ஆண்டவர் மேல ஒரு அன்பு வந்தது. அதுக்கப்புறம் வளர்ந்து படிச்சு என்ன வேலைக்கு போனீங்க? சிஆர்பி, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ். ஓகே, ஒரு சிஆர்பிஎஃப் நடந்துச்சா? ஆமா, கல்யாணம் நடந்தது. ரெண்டு பெண் பிள்ளைகள்.
சிஸ்டரோ மூத்த அக்காவா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஸோ வாழ்க்கை இப்படி நார்மலாக போயிருக்கோம்ல பெரிய பற்றாக்குறை அப்படிலாம் இருந்திருக்காது வேலை இருந்தது வருமானம் இருந்தது இது வேலைக்கு போன பிறகு கூட என்னைய நாங்கள் திரும்பணும் ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு எங்களை கிறிஸ்துவ நாயை வெளியே போட ஸோ அந்த சரியான தருணம் என்ன ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த தருணம் என்ன நான் வந்து 1961 ஆண்டில் ஒரு சின்ன ஒரு உடைஞ்ச பெட்டி எங்கள் வறுமையின் கோட்டுக்கு கீழே இருந்தனால எங்கள் அம்மா ஒரு சின்ன பெட்டி தகரப்பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த பெட்டிக்குள்ளே வேற்று நம்பிக்கையினுடைய தெய்வங்களுடைய படத்தெல்லாம் வச்சுருப்பேன் அப்படி அந்த தெய்வங்களை வணங்காமல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இப்படி நாட்கள் வரும்போது ஒரு நாள் இயேசுவை பற்றி இயேசு நல்லவர் இயேசு உண்மையாகவே கிருபையுள்ளவர் அவர் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓ அப்போ இயேசுவும் கடவுளா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிக்குள்ளவே ஒரு பக்கத்தில் அவருக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து முழுமையான ரட்சிப்புன்னு இப்போ சொல்லுவோம் அப்புறம் எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற அந்த இதில் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன போக போக சண்டே கிளாஸில் எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க உண்மையான தெய்வம் இயேசு அப்படிங்கிறத அழகாக நிரூபித்து காமிச்சாங்க அதற்கு பிறகு நான் இயேசுவை மட்டும்தான் நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லையா குடும்பத்தில் பிரச்சனை பெருசா பயங்கர பிரச்சனை வந்தது எங்க வீட்டில் கிறிஸ்துவ நாயை வெளியே போட நாம எல்லாம் நம்ம வேற்று நம்பிக்கையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறனால நீ எங்க உங்க ஒரு புதிய கடவுளை இங்கே கொண்டு வராத அப்படின்னு சொல்லி உங்க இடத்துல இருந்து அதை அவங்க சொல்றாங்க ஸோ இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா இதுக்கு முன்னாலே முன்னாலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி ஸோ நீங்க கல்யாணம் பண்ணது கிறிஸ்துவ பெண்ணா இல்லையா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே நான் ஒரு வேற்று நம்பிக்கையிலிருந்து நான் வந்தவன் ஆனால் இனி உம்மை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு வரக்கூடிய மனைவி கிறிஸ்தவ மனைவி அமையணும் பரவாயில்ல 7ஆம் கிளாஸ்லயே 12-13 வயசுல கல்யாணத்துக்கு அப்படி ஜெபம்ன்ற ஸோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டி எனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் ஒரு கிறிஸ்தவ மனைவி அமையணும் முன்கூட்டியே கேட்டீங்க ஆமாம் கேட்டேன் அப்புறம் பின்ன அதற்கு பின்னால் அந்த அந்த சந்ததி வந்து என் மூலமாக வரக்கூடிய சந்ததி உண்மை நோக்கி பார்க்கணும் சரி ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ அதே போல தேவன் மனைவி பேர் என்ன மனைவி பேர் மேரி ராஜா மேரி ராஜா சரி திருமணம் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது பிள்ளைங்க வந்துட்டாங்க ஓரளவுக்கு வறுமை பிரச்சனை இருந்திருக்காதுல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் வீடு கட்டினதுனால கொஞ்சம் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தது அப்போவெல்லாம் 143 ரூபா சம்பளம் அவ்வளோதான் ஐயோ டூலெஸ் சம்பளம் அதான் 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 நான் அப்போ அதுக்கு கொஞ்சம் வேல்யூ இருந்தது ஆமாம் வேல்யூ இருந்தது இதில் ரெண்டு பெண் பிள்ளைகள் வேறு உங்களுக்கு இதில் எந்த தருணத்தில் இவ்வளோ பெரிய டெசிஷன் அதாவது வேலை வேண்டாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யணும் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு அது எப்போ வந்துச்சு எது ஏன் வந்துச்சு அதாவது நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் சத்தியத்தை கேட்டேன் இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் இயேசு நல்லவர் அவர் நம்மை நியாயம் தீர்க்க வருகிறார் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இயேசுவுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு எங்கள் பாஸ்டர் கேட்டார் அப்புறம் அது எனக்கு ஒரு பெருசாக அது பெரிய கிளிக்காகலை அப்புறம் பல ஆண்டுகள் கடந்து போனது அப்படியே கடந்து போகும்போது வேதத்தை என் மனைவி ரொம்ப டைட்டாக இருப்பாங்க வேதம் வாசிக்கலை அப்படின்னா சாப்பாடு கிடையாது எந்த சலுகையும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணி ரொம்ப படிக்க சொல்லி பாடம் படி படி படின்னு சொல்லுவாங்க பைபிள் வாசித்துட்டியா வாசித்துட்டேன் நான் இப்படி தலையை இப்படி இப்படி ஆட்டுவேன் ஆமேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே வாசித்தீங்களா இவ்வளோ சீக்கிரம் வாசித்தீங்களா அப்படிமா ஆமாம் வாசி சும்மாவா சும்மா சொல்கிறதா அது ஆமாம் நான் சும்மா தான் சொல்லுவேன் ஏன்னா துப்பாக்கி வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்து அது திரும்ப வந்தவுடனே ரொம்ப டயர்டாக ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆமாம் நான் இருந்தீங்க
எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க? அந்த தருணம் வேலையை கூட விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற தருணம். கரெக்ட். ஆவிக்கு ருசியத்தில் வளர்ந்து வரும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு சில தரிசனங்களை கொடுத்தார். ஒரு கழுதையின் மேலே சவாரி செய்வது போல, அது மாத்திரமல்ல சுந்தர்ராஜ் சுந்தர்ராஜ் என்று சொல்லி என்னுடைய பெயர் சொல்லி என்னை அழைத்தார். அப்போ ஆண்டவரே, நான் இப்போ தான் என்னுடைய கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், அதனால் என் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் ஆயிடுச்சாங்க, நான் இந்த டைமில் நான் வந்தால் என் பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு. இல்லை, நீ வா வெளிய அப்படின்னு சொல்லி தெளிவான சத்தம், சுந்தர்ராஜ் சுந்தர்ராஜ் உன் அருகில் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன் என்பார். அழுதுகிட்டு நான் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஆண்டவரே இந்த வேலையை நான் உமக்காக தியாகம் பண்ணுறேன், வேலையை ஏற்குறைய 20-23 வருஷம் வேலை பார்த்துருக்கலாம். ஆனா பெரிய தியாகம் உண்மையில சொல்றாங்க. பேசுறதுக்கு சுலபமா இருக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் பட்டபாடு, ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டீங்க. என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிங்க பாஸ்டர்? என்ன கஷ்டங்களை அனுபவிச்சிங்கன்னு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாமா? நீங்க அதுக்கு முன்னாடி நல்லா பாடுவீங்க, 4 வரி மட்டும் பாடுறீங்களா? இப்போ பிரேக்குக்கு போறோம், ஒரு இடைவேளைக்கு போறோம். கண்டிப்பா ஒரு கொஞ்சம் பாடுங்க, பாடிட்டு நம்ம ஒரு பிரேக் போலாம். ஏதாவது உங்களுக்கு பிரியமான உங்களோட பாடல். பூமியின் குடிகளே கேளுங்கள், இயேசுவே ஆண்டவர் அறியுங்கள். பூமியின் குடிகளை கேளுங்கள், இயேசுவே ஆண்டவர் அறியுங்கள். இயேசுவன்றி வேறொரு தெய்வம் இல்லை, இயேசுவன்றி வேறொரு தெய்வம் இல்லை, இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா! இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், என் இயேசுதான் ஆண்டவர். பூமியின் குடிகளை கேளுங்கள், இயேசுவே ஆண்டவர் அறியுங்கள். ப்ரைஸ் லார்ட். கம்பீரமான குரல், அழகா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாமா? நேரில் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக உத்வேகம், ஆண்டவர் மேலே இருக்கிற இந்த வைராக்கியம் இந்த வயசில் தெரிகிறது. அப்படின் சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பார் அவர் எவ்வளோ ஆண்டவருக்காக. ரெவரன் சுந்தர்ராஜ் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்ருக்கோம். கூட அருமையான மகள் ஜூலியட் மேஷாக்கு இருக்கிறாங்க. ரொம்ப நான் கொடுத்து வைத்தவள்னு நினச்சிக்கிறேன். அவங்களெல்லாம் சந்திப்பதில் ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கும் ஒரு பெரும் வரம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாம், காத்திருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாங்க நேரிலே நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ அழகாக பாடினீங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய டெசிஷன், ஒரு பெரிய முடிவு. நிஜமாவே பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிற அதான அரசாங்க உத்தியோகம் இல்லை, கவர்மெண்ட் வேலை, ரிட்டையர் ஆனால் நல்ல பென்ஷன் வரும் இல்லை, பின்னாடிலாம் முழு ரிட்டையர் ஆயிருந்தா. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் நான் அவரும் அழகாக ஆசையாக கூப்பிட்டுருக்கிறார் வந்து. ஆனாலும் அதற்கு ஒபே பண்ணி போனதுன்றது சின்ன விஷயம் இல்லை. வேலையை விட்டாச்சு, முதல் ரியாக்ஷன் வைஃப் கிட்ட இருந்து தான் வரும். என்ன திட்டு கிடச்சது உங்களுக்கு? அதை எல்லா திட்டுலாம் சொல்ல வேண்டாம், வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல, வருத்தப்பட்டிருப்பாங்க, கட்டாயமாக வருத்தப்பட்டிருப்பாங்க, யாராக இருந்தாலும் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க, நீங்கள் அதையும் சமாளிக்கணும். அடுத்து பொருளாதார தேவைன்னு இருக்குது, என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்கள். 1989 ஜனவரி மாதம் என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைச்சார். நல்ல சுகமுகமாக வாழ்ந்த வாழ்க்கையை அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கி போய் குவார்ட்டர்ஸ் எல்லாம் போயிடுவோம்ல, போயிடுச்சு எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ வாடகைக்கு வேறு வீடு போனோம். ஆமாம், வீடு வாடகைக்கு போனோம். அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்தபோது எனக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை தரிசனமாக காமிச்சார். அப்ரஹாமுக்கு சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார்.
அதே போல என் ராஜா கர்த்தர் நல்லவர் என்பதை எனக்கு பல இடங்களில் எனக்கு உதவி செய்தார். சரி, என்ன செஞ்சு சொன்னார்? இந்த மாதிரி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னது போல எனக்கும் கூட இந்த இடத்துக்கு போ அப்படின்னு. என்ன இடம் காமிச்சார்? ஒரு குளத்தை காமிச்சாரு. அந்த குளத்தினுடைய கடைசி பக்கத்தில் காமிச்சாரு, அங்கே போய் நில்லு, அங்கே போய் கூடாரம் போடுன்னு சொன்னார். ஆண்டவரை, என்ன ஆண்டவரை குளத்து பக்கத்தில் போய் சொல்கிறீங்க அப்படின்னு. எந்த ஏரியாம்மா அது? இப்போ நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஏரியா. பரவாயில்ல, ஆனால் அப்போல்லாம் ஒன்றுமே இருந்திருக்காது. அப்போ ஒன்றுமே இருந்திருக்காது. அப்போ நாங்கள்லாம் சொன்னோம், கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை அந்த ஏரியாவில். அந்த ஏரியாவில் போயிட்டு ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு மண்ணு செவர் தான் அந்த கட்டின வீட்டில் தான் நாங்கள் வந்து. வீடே அங்கே தான், வீடு அங்கே தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரூமு, ஒரு 250 அப்புறம் 350 வாடகை, அதே எங்களால் கொடுக்க முடியல. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு யூனிஃபார்முக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் அதின்மத்திலையும் அவங்க விசுவாசமாக சொல்லுவாங்க, நல்ல சைக்கிள் இருக்காது ஊழியத்துக்கு. அங்கேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போய் தான் ஊழிய ஆரம்ப சபை வந்து அங்கே தான், மெயின் சர்ச் வந்து அங்கே தான் இருக்குது. அப்போ 8 கிலோமீட்டர்ஸ் அந்த ஓட்ட சைக்கிளில் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஒரு நாள் இதில் காரில் போவோம், ஆண்டவர் இதில் நம்மளை காரில் போக வைப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ண நாட்கள் உண்டு. ஒரு நல்ல அந்த சைக்கிளில் உங்களையும் உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டு நாங்கள் சொல்லுவோம், ஒரு நல்ல சைக்கிளே வாங்கி தர முடியல இவங்களால், நம்ம கார் வேற எங்கே போகிறதுன்னு. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் அந்த ரோடு பல வருஷம் கழிச்சு ஆண்டவர் கத்துறோம், அந்த நேரத்தில் அதை ஒப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வீடு முதல்ல பண்ணீங்களா? வீடு கட்டிக்கிட்டு பிள்ளைங்களோட, பயமா இல்லை பொம்பளை பிள்ளைங்களோட அப்படி போய் இருக்கிறதுக்கு? 5 வருஷம் கை கார் ஒரு சின்ன ஒரு முழுக வித்தியை வச்சுக்கிட்டே பாடம். அப்புறம் வீட்டில் பிள்ளைகளே கேட்டாங்க, அப்பா உங்களை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரா? 5 வருஷம் எதுவும் இல்லை, எதுவும் பெருசாக. எப்படி அந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் முக்கியமாக படாத பாடுபட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் இவங்க அப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டமானு இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு பணம் தேவை, என் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, சாப்பாடு வேறு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பார்த்தேன். வியாபாரம்னா ஒரு குத்தால் சாவடியில் போயிட்டு பழம் வாங்கிட்டு கொஞ்சம் விற்று அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை, ஒருபுறம் வியாபாரம் ஒருபுறம் ஆண்டவருடைய வேலையை. ஆனால் எனக்கு மெயினாக என்னுடைய மைண்டில் 75% என் ஆண்டவருக்காக வேலை செய்யணும், என் தேவனுக்காக வேலை செய்யணும். வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அதான் சாப்பாடு போடணுமே, உணவுன்றது அடிப்படை தேவை. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதை செய்யணுன்றதுக்காக அதை பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த வியாபாரத்தில் வந்த காசில் 75% ஊழியத்துக்கு தான், ஊழியத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை வச்சு பெருசாக அப்படி இல்லை, வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதுமே ஆண்டவர் அவங்களுக்கு வந்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தராசில் நல்ல செழிப்பான கருவேப்பிள்ளை காமிச்சாங்க. அதே போல் அந்த வியாபாரத்தை நீ விட்டுடுன்னு சொல்லும் பொழுதும் அந்த கருவேப்பிள்ளை காஞ்சு போயிருக்கிறத ஆண்டவர் காமிக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அடுப்பு கறி இருக்கிறது போல, அடுப்பு கறி அந்த இடத்துல, அடுப்பு கறி ஒரு இடத்துல முதல்ல காமிச்சாரு, நீ வியாபாரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வியாபாரத்தை விடு அப்படின்னு சொன்னாரு. அதே போல ஒரு 8 போராட்டம் நீங்க விளக்குனாலும் விளக்காட்டினாலும் வீட்டுல என்ன போராட்டம், இல்லை கஷ்டம் தாங்க முடியாதுப்போ, பெண்கள் என்ன பேசுவாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் புரியுது. ஸோ எந்த இடத்துல போய் நீங்கள் அந்த யாரும் இல்லாத இடத்துக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எங்கே? பாக்கம்ங்கிற சின்ன கிராமத்துக்கு ஒரு எனக்கு எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் ஒரு டேனியல் அப்படின்னு ஒரு பாஸ்டர், இந்த இடத்துல சபை இல்லை, இந்த இடத்துல போடுங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் என்ன ஒரே ஏரியாவா அந்த பக்கம்? அங்கிருந்துட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் சார். சரி, ஸோ அங்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த ஐயாவே எங்கள் ஆவிக்குரிய தகப்பனை போய் இப்போ இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு சபையை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சபையை போட்டு யாருமே இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணுறாண்டவரே, இந்த இடத்துக்கு ஆள் தேவையே சுவே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட எத்தனையோ நாட்கள் உங்களுடைய வைராக்கியத்தை பத்தி சந்தோஷத்துல சிரிக்கணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, அதான் அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பயே
அதாவது யாரும் இல்லை, நானும் எங்கள் அக்கா அம்மா தான் உட்காந்துருப்போம். ஆனால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி அப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க. உண்மையில் அதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. ஆ, ஆனால் அந்த ரோடு வந்து மெயின் ரோடு, பெரியபாளையம் மெயின் ரோடு, அதுக்கே லெஃப்டில் தான் அந்த ஆரம்ப சபை. அது வந்து மண்ணில் கட்டப்பட்டு ஒரு 10-15 பேர் உட்கார்ற மாதிரி தான். அந்த சபையில் நின்றுக்கிட்டே அப்பா சொல்லுவாங்க, நான் இங்கே ஒரு பெரிய ஆலயத்தை பார்க்குறேன், அப்படி கை நீட்டியே சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தர வாடகை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இருக்காது, இப்படி கை நீட்டிட்டே சொல்லுவாங்க, நான் இங்கே ஒரு பெரிய ஆலயத்தை காண்கிறேன், அநேக ஊழியர்களை காண்கிறேன். அதே போல் ரைட் நீங்க நம்புறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப வந்தா கூட நீங்க பாக்கலாம். இப்ப நான் வந்த சர்ச் அது கிடையாது, அது இல்ல, அது வந்து மெயின் சர்ச். அது அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பெரிய இடத்த ஆண்டவர் வாங்க கிருபை செஞ்சாரு. அப்புறம் எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இது ஊழியத்தை ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம், 6 வருஷத்துல 6 வருஷமும் பாடு பெரிய அன்பியரபிள் ட்ரிபிலேஷன் பயங்கர ரொம்ப மறக்க முடியாத பாடுனா என்ன சொல்றீங்க? என்னை கொலை செய்தனும் நம்ம கிராமத்துக்குள்ளே பெரும் அவங்க அந்நிய தேவர்கள் கும்பிடுவாங்க, அந்நிய தேவர்களை தவிர வேற யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே போடா, இங்கே இங்கே யாருமே எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் போகிறத பற்றி ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்புறம் அவங்க, உன்னை நீ போகலை அப்படின்னா உன்னை நான் கொலை செஞ்சிருவோம், உன்னை கொலை செஞ்சிருவோம் அப்படின்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு ரெஸ்பான்சிபிளும் எனக்கு ஆண்டவர் பதில் வர்ற ஒரு பதிலும் கொடுக்கல. ஸ்திரமாகவே இருந்தேன். பின்ன அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு ஒருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து செவத்தில் அப்படியே ஒரு அடி அடித்தார். அடித்த உடனே அங்கே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க தெய்வம் போல் ஒரு மனுஷன், தெய்வம் போல் உள்ள மனுஷனை நீ அடிச்சுட்டே பாவிடே அப்படின்னு சொல்லி அவங்கள கம்படுத்திட்டு அவரை அடிக்க வந்தாங்க. என்னை அடிக்கலை அப்படின்னு நான் சொன்னேன் என்னை அடிக்கலை அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு. என் கண்ணால் 2 கண்ணால் பார்த்தேன்னு, நீங்கள் அடி வாங்கினது நீங்கள் பார்த்தேன், நீங்கள் அடிக்கலைன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு. நான் அடித்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் ஊர்க்காரங்களும் அவங்கள அடிப்பாங்க. ஸோ அதனால் பரவாயில்ல, ரொம்ப ப்ராப்ளம் பாடுகளை ஆண்டவர் சொன்ன மாதிரி தானே. எங்க கண்ணெதிரிய சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அந்த குட்டி சபையில 10-15 பேர் தான் இருப்பாங்க. அங்க பின்னாடி ஒரு சேர் இருக்கும், பாதி தச்சு பாதி தைக்காம உள்ள வந்துட்டு சொல்லுவாங்க, வாடா வெளியில, சர்ச்சு நடந்துகிட்டே இருக்கும், வாடா வெளியில அப்படின்னு சொல்லி இப்படி சட்டையை பிடிச்சு அந்த சேர்ல அப்படியே தள்ளுவாங்க. அப்படியே நாங்க கண்ணாரு பாத்திருக்கோம் இது நடந்தது. ஆனா அந்த பாடுகள்ல ரொம்ப சந்தோஷமா, அதுதான் பாட்டுகள்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். தலை தோங்க ஐயா தழும்புகள் ஏற்றுக்கொண்டே, ராஜா தழும்புகள் ஏற்றுக்கொண்டே, நாமம் தலை தோங்க ஐயா தழும்புகள் ஏற்றுக்கொண்டே, ராஜா தழும்புகள் ஏற்றுக்கொண்டே, நாமம் உலகத்தில் உயர்ந்து செல்ல உண்மையாய் உழைத்தேருமக்காக, நாமம் உலகத்தில் உயர்ந்து செல்ல உண்மையாய் உழைத்தேன் உமக்காக, ராஜா உண்மையாய் உழைத்தேன் உமக்காக, ராஜா உண்மையாய் உழைத்தேன் உமக்காக, நாமம் தலை தோங்க ஐயா தழும்புகள் ஏற்றுக்கொண்டே, ராஜா தழும்புகள் ஏற்றுக்கொண்டே. ஸ்தோத்ரம் ஆண்டவருக்காக, நமக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அது வந்து ஒப்பவே கிடையாது மனுஷ கடவுள், ஆனால் அவருக்காக நம்ம ஏற்றுக்கிட்டீங்க. இந்த பாடலை சாம்சுந்தரம் ஐயா காலம் சென்ற சாம்சுந்தரம் ஐயா வீட்டுக்கு போனேன். இந்த பாட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் தான், நானும் என் மருமகன் மேசா இவருடைய கணவர் ரெண்டு பேரும் போகணும். போகும்போது நீங்கள் தான் ஜெவமன்னியா இந்த
சிடிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரே என்ன சொன்னார்னா, நீ லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு வா, நான் பார்ப்பேன் இந்த எந்தெந்த லிரிக்ஸு, அதே போல் டம்மி சிடி கொண்டு வா, நான் பார்த்துட்ட பிறகு கேட்பேன், கேட்ட பிறகு எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார்னா தான் நான் பண்ணுவேன், ஐயா அப்படியே செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஒரு 10 நாள் கழிச்சு வா போ அப்படின்னாரு. நான் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். என்ன அப்புறம் 10 நாள் கழிச்சு போனோம், வீட்டுக்கு போனோம், சுந்தர்ராஜ் பாஸ்டர் சுந்தர்ராஜ் வந்திருக்கிறாரு பாக்கத்துலேருந்து அப்படின்னு சொன்னோடனே அவருடைய சீட்டை விட்டு எழும்பி உடனே ஓடி வந்து, பாஸ்டர் இந்த பாட்டை நீங்கள் தான் எழுதுனீங்களா? ஐயா நான் தான் எழுதணும்னு சொன்னார். கண்டிப்பாக நிச்சயமாக இவன் எல்லா பாடகரை விட இவன் பெரியவரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வரிகளையும் எழுதி சப்மிட் பண்ண பாட்டு தான் அந்த பாட்டு. சந்தோஷம் சந்தோஷம். ஸோ சிஸ்டர்கிட்ட கேட்கலாம், ஸோ இவ்வளவு பாடு பார்த்து வளர்ந்தீங்க இல்லையா நீங்கள், ஸோ எப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாச்சு சரியாச்சு? எத்தனை வருஷத்தில் அந்த வீட்டில் இருக்க பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நாட்கள் இருக்க தான் செஞ்சது. அப்புறம் நீங்கள்லாம் படித்து வளர்ந்தீங்க? ஆமாம், நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் நியர்லி ஒரு 1 கிலோமீட்டர் போல் பார்த்தீங்கன்னா டெய்லி 9th, 10th, 11th, 12th நடந்தே போயிட்டு நடந்தே தான் வருவோம். ஏன்னா ஒரு சைக்கிள் தான் இருக்கும், இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே 12th முடிஞ்சது அப்புறமா எல்லாமே அப்போவே ஒரு டீச்சர் வேலைக்கு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நானுமே சம்பளத்தை வந்து 250 ரூபாய் சம்பளத்துக்கு போனேன் 96ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் டியூஷன்ஸ் எடுப்போம், பாப்பா கூட பிள்ளைங்க வளர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆவின் பால் சிஸ்டர், ஆவின் பால்ல இருந்து கவர்மெண்ட் உத்தியோகம் என் மகளுக்கு வந்தது. வந்ததா? ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக வேண்டி நீ இதை செய், தியாகம் பண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கஷ்டத்துலேயே அந்த ஒரு இடம் கிடைச்சது, சபை வளர்ந்தது, சபை மக்கள் வர ஆரம்பித்தாங்க போராட்டத்து நடுவில். நம்ம டீட்டெயில்ஸ் ரொம்ப போகணும், ஒரு சின்ன இடைவேளையும் வருது. அதனால இதுக்கு நடுவில் திருமணமும் பெண்கள் 2 பொண்புள்ள வச்சுருக்கீங்க நீங்கள்ல, பொண்ணுங்களுக்கு கவலை கல்யாணம் பண்ணுமேன்ற ஒரு கவலையும் இருக்கும். ஆனால் ஊழியம் செய்கிறவர்கள் இல்லையா 2 மருமகன்களும். நாங்கள் வந்து சொல்லுவோம் எங்களுக்கு ஊழியக்காரனே வேண்டாம், ஒரு ஊழியக்காரரை பார்த்ததே போதும், எங்களுக்கு ஊழியக்காரனே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா பட்ட அவங்களுடைய வாஞ்சிய கர்த்தர் நிறைவேற்றி, கர்த்தர் நல்லவருங்கிறத ஆண்டவர் கரெக்டா இது பண்ணாரு. எனக்கு நான் சின்ன வயசுல 12 வயசுல நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஊழியக்காரங்க தான் வேணும் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாலே 12 வயசுல வைஃப் கிறிஸ்டியன் பொண்ணு வேணும்னா அப்புறம் பொண்ணுங்களுக்கு மருமகனா வேண்டிட்டீங்க. அடே எங்க அப்பா பொம்பளை பிள்ளையா இருந்தா ஊழியக்காரங்க. அதே போல ஆண்டவர் செய்தார், நல்லவர். அப்படியே சின்ன இடைவேளை போல இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன நேர்கள், எவ்வளவு நேரம் அழகாக ரெவரன் சுந்தர்ராஜன் ஐயா அழகாக பேசிகிட்டு இருக்கார். அவருடைய நிறைவு ஊழியம், அவர் வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்க அந்த ஊழியத்தை பார்த்த ஆள் நான். ஸோ அந்த பாடுகளையும் கேட்டது ரொம்ப அழகாக, அந்த உத்வேகத்தோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறுபிள்ளை மாதிரி பெரிய ஊழியத்தை செய்வது, எல்லாத்தையும் தன்னடக்கத்தோடு தாழ்மையாக சொல்லிக்கிட்டு அழகாக ஊழியம் செய்கிற அவர் இங்கே வந்திருப்பது எனக்கு சந்தோஷம். அவருடைய மகள் கூட இருப்பது பெரிய சந்தோஷம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு ரொம்ப அழகாக பாடுவது அதை விட பெரிய சந்தோஷம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாங்க நேரிலே நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ அந்த பாடுகள் பாதை அந்த கஷ்டம் அதெல்லாம் நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். அந்த விரிவான வாழ்க்கை அந்த வருஷங்களுக்குள்ளே எவ்வளோ பாடுபட்டிருப்பீங்கன்னு தெரியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு தடவை கூட யோ ஏன் இந்த பாடு எதுக்கு வந்தோம் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. நினைச்சதுண்டு, மனுஷர் சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. என் தேவனே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், அந்த அளவுக்கு இப்போதே எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் சொல்லி இலியா சொன்னது போல ரொம்ப சோர்ந்து போய் பலவிதமான சபைக்குள்ளே வெளியே வீட்டுக்குள்ளே பலவிதமான பாடுகள் வரும்போது என் தேவனே எனக்கு போதும் ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி. அப்படி ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு பாட்டை ஆண்டவர் கொடுத்தார், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை இப்போது எடுத்துக்கொள்ளும், உம் மக்கள் நன்மைகளை தான் உம்முடைய மக்கள் நல்வாழ்வுக்காக நன்மைகளை செய்து வந்தேன், ஆனாலும் ஜனங்கள் எனக்கு தீமைகளை செய்து வந்தார்கள். கஷ்டம் தான் ரொம்ப அப்படின்னு அந்த பாட்டை கஷ்டம், ஏன்னா
பிரச்சனை போராட்டம் மனுஷர் தானே, நம்ம சுலபமாக சொல்லிடலாம். தாங்கி போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அழுதோ கதறியோ ஆண்டவர்கிட்ட போய் தான் அதை சரி பண்ணிக்கணும். ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப கண்ணீரின் பள்ளத்தாக்கு போகும். அதான் பாட்டை எழுதியிருக்கேன், என் காலமெல்லாம் கண்ணீரில் கடந்து போனாலும் கர்த்தாவே உம்மை. சரி, ரெண்டு வரி பாடுங்க பாட்டை, திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, ரெண்டு மூணு வரி பாடுங்க. என் காலமெல்லாம் கண்ணீரில் கடந்து போனாலும் கர்த்தாவே உம்மன்பில் நிலைத்திருப்பே, கர்த்தாவே உம்மன்பில் நிலைத்திருப்பே, உயிர் வாழ்கிறே உமக்காகவே, உலகினில் உயிர் வாழ்கிறே. கஷ்டம்தான், கஷ்டம்தான். சொல்றது கேட்கறது சுலபம், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். திராணிக்கு மேல அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஸோ அதனால அந்த பாதையில இந்த போராட்டங்கள் நடுவில் சபை இல்லையா, இந்த இடத்த வாங்கி அந்த சபையை ஸ்தாபிச்சிங்க. அதுக்கப்புறம் கிளை சபை, கிளை சபை எவ்வளோ சபைகளை ஸ்தாபிச்சிருக்கீங்க துரியம்? நாலு சபை. அதுவும் இல்லாமல் வந்து சில சர்ச்சஸ்ங்களுக்கு அப்படியே விடுபட்டு பாஸ்டர்ஸ் இல்லாமல் அப்படியே பால் அடைஞ்சு கிடந்த, இப்போ எங்கள் ஊரில் வந்து சில சபைகள் அப்படி இருந்ததுனால அங்கே வந்து அவங்க லேடிஸ் அது வரைக்கும், அப்போ அவங்க பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கலை, அது வரைக்கும் அந்த சர்ச்சை லீட் பண்ணி அங்கே லேடிஸ் உருவாக்கி அங்கே வச்சுட்டு அப்படியே ஒரு சில சபைகளை சிறப்படுத்தல் சீர்படுத்துறதுன்றது. ஸோ அதையும் செய்தார். ஊழியக்காரர்களை நிறைய எழுப்பியிருக்கீங்களா சிஸ்டர்? 23 ஊழியக்காரங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதில் இவாஞ்சலிஸ்டும் சேர்த்துருக்குது. ஒரு முக்கியமாக ஒரு பதி, ஆமாம் அவங்க சிஸ்டர், ஒரு 10 மெயின் ஊழியக்காரங்க, ஃபுல் டைம் ஊழியக்காரங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். எல்லாம் தேவனுடைய பெரிய கிருபை, என்னுடைய சுயபலத்தான செயலை. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ லீடர்களை உண்டாக்கணும்னு சொல்லி உண்டாக்குவே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே இந்த ஊழியத்துக்கு வரும்போதே சொன்னார். அதே போல் என் தேவன் அந்த ஊழியக்காரர்களுக்கு எப்படி அதை சொன்னார்னா, ஒருத்தனை படுக்க வச்சுட்டு அந்த துப்பாக்கி பிடிச்சி ஷூட்டிங் பண்ணுறான், இங்கே சுடுறா, அப்படி சுடு இப்படி சுடு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த தரிசனத்தின் மூலமாக ட்ரைனிங் கொடுக்கறது போல, சோல்ஜர் ட்ரைனிங் அப்படி காமிச்சார். அதே போல் ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரர்களை ஏற்பாடு பண்ணி அந்த ட்ரைனிங் இப்பவும் தொடருது. தென்காசியில் ஒரு புதிய எங்கள் ஊருக்குள்ளே 2,00,000 பேர் இருக்கிறாங்க, ஒரு சபையும் இல்லை. அதனால எப்படியாவது நம்ம ஊருக்குள்ள ஒரு பெரிய சபையை ஸ்தாபிக்கணும். கடைநெல்லூர் அந்த இடத்துல எப்படியாவது ஒரு சபையை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதே சமயத்தில் எனக்கு தரிசனம் சொல்கிறாரு. பல போராட்டம் இருக்குது, பலவிதமான சோதனைகள் இருக்கும், அன்பீரபிள் ட்ரிபிள்ஷன் எத்தனையோ இருக்கும், ஆனாலும் நீ கண்டிப்பாக ஸ்தாபிப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. உத்வேகத்தோட அவளும் பிரேயர் வாரியர், அதனால அவளும் சொந்த பிரேயர்ல பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, எல்லாரும் ஜெபிப்பாங்க, ஏஞ்சல் டிவி நேயர்களும் ஜெபிப்பாங்க. ஸோ ஊழியக்காரரே வேண்டாம், அப்பாடா அந்த பாடு போதுன்னு சொன்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்கிற கணவர். ஸோ எப்படி இருக்கு வாழ்க்கை? எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு 12 வயசுல ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய மனைவி கிறிஸ்தவ மனைவியா கிடைக்கணும். நான் அப்பவும் வேற்று நம்பிக்கையில் இருக்கிறேன். பொண்ணு அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. அந்த பொண் அந்த ஸ்திரீன் மூலமாக வரக்கூடிய சந்ததியார ஊழியக்காரனை மாற்றுவேன். ஒரு டைம் என் மகா பெரிய மகள் MBBS டாக்டருக்காண்டி இன்டர்வியூக்காண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் என் மனைவி சொல்கிறாங்க, நீ சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பாரு, நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டு என்னையா ஆண்டவரே, நான் ஊழியக்காரனா கேட்டால் நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு சின்ன ரூமில் நாங்கள் அங்கே வெள்ளூரில் போனோம். அங்கே போயிட்டு அந்த ரூமில் உட்காந்துட்டு காலையில் என் மகளை அனுப்பி வைக்கிறோம் இன்றைக்கு. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மகளுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. கருத்தாக நல்லபடியாக ஜெபம் பண்ணுங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே பேசுது,
அவளுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கக்கூடாது. என் உள்ளத்துக்குள்ளவே நான் நினைக்கிறேன் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கக்கூடாது. ஆனால் என் உதட்டில் சொல்கிறேன், ஆண்டவர் என்னுடைய மகளுடைய பிரயாணத்தில் நீங்கள் கூட போயிட்டு வாங்க, அந்த சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என் வாயிலிருந்து தான் சொல்ல ஒழிய, என் இதயமெல்லாம் என் ஆண்டவரே என் மகா ஊழியக்காரியாக வரணும், உமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி என் தேவன் நல்ல உங்கள் விருப்பத்தை தானே ஆண்டவர் நிறைவேற்றினார். என்னுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றினார். அதுதான் பெரிய சலாக்கியம், பெரிய சந்தோஷம். ரெண்டு பிள்ளைகளும் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ள ஊழியங்கள் செய்கிறாங்க. இவளை இவ பிறக்கும் போதெல்லாம் நான் இவளை சாகடிச்சிடணும் ஏன் அப்படின்னு நினச்சேன். அது என்ன பிறக்கிறதுக்கு முன்னாடியா? ஆமாம், பிறந்தப்பவா? இது என்ன அது பிறந்து அப்போ தான் பிறந்திருக்கிறா, இவளை சாகடிக்கணும் ஏன் அப்படிங்கிற எண்ணத்தில். என்னத்துக்கு அந்த எண்ணம்? அந்த எண்ணம் அப்படின்னா அவங்க அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஒன்று உங்களுக்கு மனைவி வேணுமா குழந்தை வேணுமா அப்படின்னு சாய்ஸில் பொண்ணு மேலே கோவம் வந்துருச்சா, மனைவி போயிடுவாங்கன்ட்டு. ஆமாம், அதெல்லாம் அந்த நேரம் போகலாம், ரெண்டு பேரும் போகலாம், அவ்வளோ கஷ்டம். இல்லை ஒன்று போகும், ஆனால் ஒன்று போயிடும் அப்படின்னாங்க. நாக்பூரில், மகாராஷ்டிரா நாக்பூரில் இது நடக்குது. அப்போ நான் ஆண்டவரே என் மனைவிக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் மேலேருந்து கீழே குதிச்சிருவேன். வேற ரொம்ப ஹார்ஷான வேர்டில் இவர் சொல்லிட்டார், பொண்ணு போனாலும் பரவாயில்லை. ஆமாம், அதை சாகடிக்கணும் இல்லை, பொண்ணா வைஃபான்ற சாய்ஸ் வரும்போது வைஃப் வேணும்னு நினச்சிங்க. அதையும் அவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க, தப்பா தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. அதனால் ரெண்டு பேர் சாய்ஸ் வரும்போது வைஃப் இருந்தால் போதும்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரி வரணுமே, அது எப்படி? ஆனால் தேவனுடைய மகாபெரிய திட்டம். என் மகா இன்றைக்கு நல் என் மகனும் மருமகனும் நல்ல ஒளிய செய்கிறாங்க. இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட பிள்ளையும் நான் அன்னைக்கு பேர பையனுமே, பேர பையனா அவன் இதை விட தாண்டுவான் அதிகமா. சொல்லுங்க ஷானா, பையனை பத்தி. எனக்கு எங்களுக்கு ரொம்ப வாஞ்சை எங்கள் பிள்ளைங்க வந்து ஆண்டோடைய சேவை செய்யணும். நான் எப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன், அப்பா சந்ததியின் மேலுமுடைய ஆவியும் சந்தானத்தின் மேலுமுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க, தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி என்னப்படும் சொல்லிட்டு. ஷான் பிறக்கும் போது வந்து வயிற்றில் இருக்கும்போது 5 மந்த்ஸில் நான் ஒரு சொப்பனை பார்த்தேன், ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்க மாதிரி பார்த்தேன். திருப்பி 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதும் ஒரு ஆண் பிள்ளை கட்டில் பிடிச்சிட்டு அப்படியே நடக்கிறத போல் பார்த்தேன். ஆனால் டெலிவரிக்கு போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க பேபிஸ் நோமர் டெர்மினேட் பண்ணிடலாம், ஹார்ட்டு டெவலப் ஆகலை, பேபிக்கு பீட்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. கையெழுத்தெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாமே வாங்கிச்சாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது, பேபி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே பொண்ணு கொடுத்தா கூட வீட்டுக்கு போக மாட்டேன், நீங்கள் பையன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்க, ஏன்னா எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்ன நாள்லேருந்து ஒரு ஒரு வசனம் டெய்லி மனப்பானம் பண்ணி டைரியில் டேட் போட்டு டெலிவரி டேட் வரைக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன ஆண்டரே இது உடைய வசனம் உங்களுடைய வார்த்தை, ஏன்னா அவன் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை வந்து ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லைங்களா, அவன் வாக்குத்தத்தில் அவிசுவாசமாயிராமல் விசுவாசிலே வல்லவனான். அப்போ இதை குறித்து அப்பாவுமே தரிசனம் பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பையன் வந்து உனக்கு பிறக்க போகிற பிள்ளை வந்து விசுவாசத்தில் வல்லவனாக இருப்பான். அப்போ இதே போல் டெலிவரிக்கு போனோடனே முடியலன்னு சொன்ன உடனே அவங்க உடனே அடுத்த ஹாஸ்பிட்டல் கம்பல்ஷனில் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்களுடைய கம்பல்ஷனில் தான் டாக்டர் சிசரியன் பண்ணி பையன் பிறந்தான். அதனால தான் அவனுக்கு ஷான், காட் இஸ் கிரேஷியஸ் அப்படின்னு பேர் வச்சோம். அவரும் ஆண்டவருடைய இப்போ 12வது முடிச்சுட்டு ஆண்டவர் கிருபையில் வைவாம்ல 6 மந்த்ஸ் ட்ரைனிங் ஊழியத்தில் இருந்துட்டு இப்போ திருப்பி காட்ஸ் கிரேஸ் டேராடூனில் போய் வர்ஷிப் அண்ட் ஆர்ட்ஸ் படிக்க கத்த கிருபை செய்வார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் குடும்பமாக கத்த சந்ததி சந்ததியாக அவருடைய சந்ததி ஒன்று இருக்கு. அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். 12 வயசில் ஆரம்பிச்ச ஜெபமாச்சே, அதனால அதுதான் பெரிய சந்தோஷம். என் தேவன் நல்லவர் அப்படியே சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் முடிக்கலாம் ஒரு விஷயம் பேசி. சந்தோஷமான பாட்டு வேணுமா இல்ல? சந்தோஷம், ஆண்டவருக்கு சந்தோஷமா தான் பாடுங்க, இவ்வளவு செஞ்சிருக்கிறாருல உங்களுக்கு ஆண்டவர், எவ்வளவு என் மகனே உன்னில் நான் மகிமைப்படுவேன். உங்களுக்கு பிரியமான பாட்டு பாடுங்க. என் மகனே உன்னில் நான் மகிமைப்படுவேன், என் மகளே உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன் உயர்விலும் தாழ்விலும் மகிமைப்படுவே, உன் உயர்விலும் தாழ்விலும் மகிமைப்படுவே,
என் மகளே உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னாலே நானும் மகிமைப்படுவேன், உன்னாலே நானும் மகிமைப்படுவேன், என்னாலே நீயும் மகிமைப்படுவாய், என்னாலே நீயும் மகிமைப்படுவாய், என் மகனே உன்னில் நான் மகிமைப்படுவே. சூத்திரம் சாண்டவருக்கு ஊழியத்தை ஆரம்பிச்சு இவ்வளோ வருஷம் இன்றைக்கும் அவருக்காக ஓடுறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போதும் சரி, இல்லை இன்னைக்கு இளம் ஊழியர்கள் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவருக்குள்ள எந்த மனிதன் உண்மை நிலைத்திருத்தல் ஜபம் இந்த இது இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஆண்டவத்துக்கு, ஆனால் உண்மைங்கிறது கண்டிப்பாக ஆண்டவருக்கு தேவை. உண்மை இல்லாதவனுக்கும் உண்மையற்றவனுக்கும் ரொம்ப வித்தியாசத்தை நாம் உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் என்னால் முடிந்த அளவு ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக நிலைச்சிருந்து பெற்ற தாயும் தகப்பனும் இந்த நாய்களை வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி என்னையும் என் மனைவியும் தூக்கி வீசிட்டாங்க. அப்படி இருந்தும் அங்கேயும் உண்மையாக இருந்தேன். அதே நேரத்தில் ஊழியத்துக்கு வரும்போதும் உன்னை ஊழியத்துக்காக அழைச்சாரு ஆண்டவர், இந்த மாதிரி கஷ்டப்படணுமா அப்படிங்கும்போது அங்கேயும் உண்மையாக இருந்தேன். அதே சமயத்தில் இன்றைக்கும் என்றைக்கும் உண்மையாக இருந்தேன். பாடுகளை இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகிக்கணும். சும்மா எனோதானு எனோதானோன்னு வாழ்கிறத விட கிறிஸ்துவுக்காக வாழலாம். கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டால் பரலோகத்திலும் நாம் இருக்கலாம். அதுதான் இருக்கலாம். இதைத்தான் நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறது. அமேன் அமேன். இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது இல்லை, அதனால் அப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வைராக்கியம், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய ஊழியத்தை தளராமல் வைராக்கியமாக உண்மையாக செய்ய அதை கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது ஜெபம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட நேற்றுக்கு கூட நாங்கள் தூங்கும்போது ஆல்மோஸ்ட் 1 o'clock 76 இயர்ஸில் எங்கள் கூட தான் படுத்தாங்க. நாங்கள் காலையில் 5:20 எழும்போது ஆளை காணோம், ஜெபிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அதிகாலையில் எத்தனை மணிக்கு படுத்தாலும் 4:30 மேலே அவங்கள நம்ம படுக்கையில் பார்க்கவே முடியாது. அவங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கும் அதுதான் எங்களை ஜெபத்தில் குடும்பத்தில் கட்டி வைத்திருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அதே மாதிரி அவங்க ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க, உண்மை உள்ளவன் முடிந்த அளவு உண்மை உள்ளவன். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிந்தவரை என்னதான் இருந்தாலும் வி ஆர் ஹியூமன்ஸ், அதையே எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே முடிந்தவரை உண்மையா, முடிந்தவரை அன்பா, முடிந்தவரை தாழ்மையா, முடிந்தவரை அப்புறம் முன்னேறி. ஸோ அழகாக சொன்னாங்க, நான் அப்படியே எல்லாத்துலேயும் இல்லை, வி ஆர் ஆல் ஃபெயிலியர்ஸ், பட் ஸ்டில் நம்ம எவ்வளோ தவறினாலும் விட்டாமல் அவரை பற்றி கொண்டு ஆண்டவரே உங்களை மாதிரி உங்களை மாதிரி கொஞ்சம் 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 அதனால தான் இன்னைக்கு இந்த வெற்றி. ஆ கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மாடு திங்கிற புண்ணாக்கு எடுத்து சாப்பிட்டுயோ படுத்தோம். குடும்பமா இல்லை படுத்தோம்னா யார் யார்? இல்லை நாங்கள் இல்லை, புண்ணாக்கு அவங்க குடும்பம், அவங்க குடும்பம். ஐயோ அப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களா? அதே சமயத்தில் மாடுங்கிற புண்ணாக்கை சாப்பிட்டுட்டு பங்கு உரிப்பாங்க எங்கள் அம்மா, இது உனக்கு இது எனக்கு மாடு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு பிச்சைக்காரர், போய் அம்மா தாயே வேலை செய்யல, அவர் கூட நான் போயிடுவேன். அவர் வேலை செஞ்சால் ஒரு நாளுக்கு போவார், ஒரு நாளும் சாப்பிட்டுட்டு வரும், நல்லா சாப்பிட்டு வருவார். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை பிரச்சனைகள் உண்டாகும். எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து பட்ட பாடுகள், நான் வேற்று நம்பிக்கையில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் கூட அங்கேயும் இயேசு வேணும். 12 வயசில் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் திரும்ப வரும் வாழ்க்கையிலன்னு தெரியும், வேலையை விட்டா இல்லையா. ஒரு நிலைமையில் இருக்கீங்க, ஆனால் தெரிஞ்சும் ஆண்டவருக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு, பெரிய விஷயம் உண்மையிலேயே. நின்னனால தான் ஆண்டவர் அந்த உண்மையை பார்த்தார். அவங்களுடைய கடைசி மூச்சே வந்து அவங்க எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஈவன் சர்ச்சில் வந்து கூட பிரான்ச் சர்ச்சஸில் கூட முன்னாடி எழுதியிருப்பாங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசு தான் ஆண்டவர். எங்கள் சர்ச்சில் வந்து எழுதியிருப்பேன். இப்போ சபையோட பேர் அங்கே பக்கத்தில் மெயின் சர்ச்சோடைய பேர் இயேசு தான் ஆண்டவர் ஆலயம்.
அவங்க சொல்லுவாங்க, நான் மறிச்சா கூட சும்மா அழுதுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லா இடங்களையும் பேனர்ஸ் போஸ்டர்ஸ் ஒட்டிட்டு இயேசுதான் ஆண்டவர் என்கிறதான, இயேசு உண்மையான தேவன், இயேசுதான் மரணத்தை ஜெயிச்ச தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை பாடிட்டு ராஜா வரும் காலம் நெருங்குது இந்த உலகம் எல்லாம் அழியுது பாரு, அவ்வளவுதான். ஓ ராஜா வரும் காலம் நெருங்குது இந்த உலகம் எல்லாம் அழியுது பாரு, உலகத்தை பாரு என்ன நடக்குது பாரு, உலகத்தை பாரு என்ன நடக்குது பாரு, என் இயேசு ராஜா சொன்னதெல்லாம் நடக்குது பாரு, என் இயேசு ராஜா சொன்னதெல்லாம் நடக்குது பாரு. ராஜா வரும் காலம் நெருங்குது இந்த உலகம் எல்லாம் அழியுது பாரு, சுவிசேஷம் உலகம் எல்லாம் செல்லுது பாரு, சுவிசேஷம் உலகம் எல்லாம் செல்லுது பாரு, சீக்கிரமா இயேசு ராஜா வந்திடுவாரு, சீக்கிரமா இயேசு ராஜா வந்திடுவாரு, உலகத்தை பாரு என்ன நடக்குது பாரு, என் இயேசு ராஜா சொன்னதெல்லாம் நடக்குது பாரு, என் இயேசு ராஜா சொன்னதெல்லாம் நடக்குது பாரு. இதெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியில இல்ல, கர்த்தர் பாடல், கர்த்தர் நல்லவர், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் நல்லவர், எங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க, ஐயாக்காக, ஏஞ்சல் டிவிக்காக ஜெபிச்சுக்குங்க. ஆண்டவர் வருகிற வரை நல்ல ஒரு நிறை ஊழியம் இன்னும் இருக்கு உங்களுக்கு சார், அதை நீங்கள் ஓடி ஓடி செய்யணும். துணையாக பெண் பிள்ளைகள், மருமகன்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, டெம்பா தைரியமாக நல்ல உடல் சுகத்தோட செய்யணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. இந்த தருணத்தை ஏஞ்சல் டிவி சந்தோஷமா இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. இந்த ஏஞ்சல் டிவியில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும், 20 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஏஞ்சல் டிவியில் ஒரு நாளில் பாடல் பிறந்த கதையில் நிற்போம்னு இன்னைக்கு சொல்லிட்டோம் எல்லாத்தையும், எப்படி பிறந்தது, வாழ்க்கை எப்படி பிறந்தது, ஊழியம் எப்படி பிறந்தது, எல்லாம் தெய்வனுக்கு எல்லாமே சொல்லியாச்சு, அழகா பாடியும் காமிச்சிட்டிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுதும் நல்ல குரலை கொடுத்து சுகத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் அவர் இட்ட பணி என்னமோ, எதுக்கு அழைத்தாரோ அது இன்னும் நிறைய நிறைவேறணும், அதெல்லாம் முடியும் வரை நல்ல சுகத்தோடும் நல்ல மன சமாதானத்தோடும் நிறைய பேருக்கு ஆறுதலா வச்சிருக்கணும். எனக்கு நீங்க ஒரு பெரிய ஆறுதல், சந்தோஷம். இருக்கட்டும், நன்றி, வந்ததுக்கு நன்றி. என்ன நேர்கள், எவ்வளவு நேரம், அருமையான ரெவரன் போதகர் சுந்தராஜா ஐயா அவங்களுடைய மகள் ஜூலியட் மேஷாக்கு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. I felt so happy. வெள்ளை உள்ளம் கலந்து ஒரு விஷயம் பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பெரிய பெரிய காரியத்தையும் அவர் இந்த சின்ன பிள்ளை மனசோட தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னால் உணர முடிந்தது. அதான் அதனால்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையை பார்த்தீங்க, ஆண்டவருக்காக நிற்பது இது அடுத்த டாபிக். நமக்காக நாம் நிற்பதே பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில, அதனால் முதல்ல மனசு சீர்படணும், சரிப்படணும். அதனால்தான் நான் எனக்கு இப்போல்லாம் பிரசங்கமே மாறி போச்சு, மனசு சரியானாதான் பெரிய பெரிய விஷயம். ஆண்டவர் வருகிறார்னு அழகாக பாடுறார், எத்தனை பேர் அதை பற்றி யோசிக்கிற, ஏஞ்சல் டிவி அதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கா, ஐயா அதே தான் சொல்லிகிட்ருக்கார். இங்கே வந்து அன்றாட வாழ்க்கையே போராட்டம், அன்றாட வாழ்க்கை போராட்டம்னா என்ன, மனப்போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ளே எக்கச்சக்கமான பிரிவினைகள், எங்கே பார்த்தாலும் போராட்ட கதைகள் தேவையான்னு யோசிங்க. அவ்வளோதான், மனசு தான் காரணம், எல்லாத்துக்கும் மனசு தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அது வாய் வார்த்தையாக வரும், அதுவே வாழ்க்கையாக மாறும், ஏன்னா வார்த்தையில் ஜீவனும் மரணம் இருக்கிறது, சரியா? ஸோ ஒரு பெரியவங்க சொன்ன வார்த்தையில் 1000 விஷயம் இருக்குது, போராட்டங்கள் எல்லாம் சகித்து வந்தது சின்ன விஷயம் எல்லாம். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு அவரை எவ்வளவு சந்தோஷமா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், பெரிய ஊழியக்காரராய், எதுவும் இல்லாட்டினாலும் நல்ல குடும்ப தலைவியாய், நல்ல குடும்ப தலைவனாய், முதல்ல நட்பு வட்டத்துல நல்ல நட்புள்ளம் கொண்டவர்களாய் முதல்ல மாறி, அப்புறம் ஆண்டவர் பத்தி சொல்லணும். சண்டை போட்டுக்கிட்டே ஆண்டவரை பத்தி சொல்ல முடியாது, பொறாமைப்பட்டுக்கிட்டே சொல்ல முடியாது. அதனால இது சரியாகணும் முதல்ல, அதுதான் என்னுடைய அதங்கம். மனசு சரியானதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், சரியா? அதனால இந்த பேச்செல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறிட்டு இருக்கிற மனங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும். உங்கள் மனசுலேயும் ஒரு புதிய தெளிவையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிற பெரிய நிம்மதியோட நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.